ஐக்கிய தேசிய கட்சிக்கு தோல்வி பயம் வந்துவிட்ட காரணத்தினாலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது தேவையில்லாத விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக மஹிந்த ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர் கெஹலிய ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் கூறுகையில், தங்களுக்குள் பிளவுகள் உள்ள காரணத்தினால்தான் ஐக்கிய தேசிய கட்சி தேவையில்லாமல் தற்போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள். நாம் அரசியல் ரீதியாகவோ அல்லது கட்சி ரீதியாகவோ அவர்களைப் போல குழம்பவில்லை. நாம் அனைத்து விடயங்களிலும் தெளிவாகத்தான் இருக்கின்றோம். ஐக்கிய தேசிய கட்சி இந்த நாட்டையே வெளிநாட்டுக்கு விட்டுவிட்டது. துறைமுகங்கள், விமான நிலையங்கள் என எதுவும் இன்று நாட்டுக்கு சொந்தமில்லை. இந்த நிலையில் அமைச்சர் சஜித் பிரேமதாச அந்த கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ளமையிட்டு நாம் மிகவும் கவலை அடைகின்றோம். ஹம்மாந்தோட்டையை இந்த அரசாங்கம் விற்கும் போது அவர் அமைதியாகவே இருந்தார். இது மக்களின் சொத்தாகும். எதிர்கால சந்ததிக்கு வழங்க வேண்டிய இந்த சொத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இதற்கெதிராக மக்கள் போராடிய போது கூட அவர்களை சிறையில் அடைத்தார்கள். ஆனால் அமைச்சர் சஜித் பிரேமதாச அது தொடர்பாக எந்த எதிர்ப்பினையும் வெளியிடவில்லை. சீனாவின் காலனித்துவ நாடாக இலங்கை மாற்றமடைந்தால் கூட அவருக்கு கவலை இல்லை. எமக்கு இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பாக அக்கறை உள்ளது. இதற்காகத்தான் நாம் போராடி வருகின்றோம். இதற்காக எமது மக்களின் ஆதரவும் கிடைத்துள்ளது. எனவே நிச்சயமாக எமது ஆட்சிதான் நாட்டில் அமையும். இதனை இல்லாது செய்யும் முயற்சியாகவே தற்போது எம்மீதான தேவையில்லாத விமர்சனங்களை அந்த தரப்பினர் மேற்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான செயற்பாடுகளை இனியும் மேற்கொள்ள வேண்டாம் என்று நாம் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அப்பிவ கரகாசாண்ட பலஹாத்காரையும் அப்பே நம் பாவிச்சுக்கிறான் பைகளை இத்தா உமனாவின் இல்லா செய்யணும். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.